சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், பிரசாத் ஸ்டுடியோவை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா எனக்கு ரெக்கார்டிங் தியேட்டர் தேவைப்பட்டனால இந்த இடத்த வாங்கி புதுசாக ரெனோவேட் பண்ணி வந்து இந்த தியேட்டர் இன்றைக்கி இருந்து தொடங்குது. இன்றைக்கி பூஜை ரெகுலராக நடக்க போகிறது. ஏழு இன்னும் கொஞ்சம் உள்ள வேலை இருக்கிறதுனால 7-8 பார்க்கல தொடங்கி கண்டினியூஸாக வேலை செய்யும். ப்ரெஸ்ஸு மீடியா உங்களையெல்லாம் எதுக்காக நாங்கள் அறிவிக்கலைன்னா, வேலை இன்னும் ஃபினிஷ் ஆகாமல் இருக்குது, உள்ளே வந்து எடுத்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக மீடியா ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் தெரிவிக்கலை. இருந்தாலும் ரெக்கார்டிங் தியேட்டர் ஆரம்பிச்சிருக்கோங்கிறது தெரியணுங்கிறதுக்காக இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட பேசிட்டேன். உங்களுடைய நன்றி. இந்த இத்தனை ஆண்டுகள் இசை வாழ்க்கையில் வந்து பிரசாத் ஸ்டுடியோ ஒரு முக்கிய இடமாக இருந்துச்சு இல்லையா? இப்போ அதே மாதிரியான ஒரு மாற்றத்தோடு இந்த இதை தொடங்கி இந்நாள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியான நாளாக நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒரு நாள் தான், எனக்கு ஒரே நாள் தான். என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் மனசில் மாற்றி நினைக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? தமிழ் ரசிகர்களுக்கு இனி எந்த மாதிரியான சாங்ஸ்லாம் கிடைக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஐயோ, வர்ற நேரத்தில் மழை கொட்டுற நேரத்தில் கொட்ட போகுது. மியூசிக் என்ன நேரத்தில் எப்படி வருதோ அப்படி தான் வரும். நாங்கள் போடுறது தான் அவங்க கேட்டாகணும், அது தலையெழுத்து மாற்ற முடியாது. அப்போ எப்படி என்ன பாட்டை போடுவீங்க அப்படின்னு கேட்டால் எப்படின்னு சொல்கிறது யாரால் சொல்ல முடியும்? மழை எப்போ விழுகும்னு சொல்லி மழைக்கிட்ட கேட்க முடியுமா? மேகட்டத்துக்கு நன்றி. பல வருஷம் கழிச்சுதான் அவர் ராஜாசோட பெரிய ஃபேனு. அவரோட ஸ்டுடியோ ஆரம்பிக்கிற அன்றைக்கி நான் வருவேங்கிறது நினச்சி கூட பார்க்காது. அதுவும் எங்கள் படத்துக்காக, சூரிய ஹீரோ நடிக்கிற படத்தில் நானும் நடிக்கிறேங்கிறது பெரிய சந்தோஷம். உண்மையாகவே வெற்றி சார் கூட ஒரு பொண்ணு ரொம்ப நாள் ஆசை. ஸோ நிறைய சந்தோஷம் ஒன்றா சேர்ந்துருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நன்றி. தமிழ் சினிமாவுக்கு இன்றைக்கி எவ்வளோ முக்கியமான நாள் நினைக்கிறீங்க சார்? புதிய இடத்துல வந்து இளையராஜா வந்து இன்றைக்கி புதிய பாடலை தூங்குறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் எல்லா நாளுமே முக்கியமான நாள் தான். எல்லா தொடக்கமும் சிறந்தது, அது அதுக்கு எப்பப்போ நடக்கணுமோ அதை நடக்குதான் விரும்புகிறேன். எல்லா நாளும் முக்கியமான நாள் தான், சிறந்த நாள் தான். என் வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான நாள். என் வரலாறில் நான் எழுதிக்கிறேன் வரலாறு ரொம்ப முக்கியமான நாள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நான் இந்த மாதிரி அழைக்கப்படுவதும் வர்றதும் அது எங்களுடைய படமாக இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. தமிழ் ரசிகர்களுக்கு நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நன்றி சொல்ல விரும்புகிறேன். திரும்ப தியேட்டருக்கு வந்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. இது எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது சார் இந்த ஸ்டுடியோ? இல்லை, எனக்கு அது ஸ்டுடியோ வந்து ஒரு விஷயம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ராஜாசோட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு அவர் ஒர்க் பண்ணுறத க்ளோஸாக இருந்து பார்க்குறது ஒரு 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 புது எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஓகே. அதே மாதிரி ராஜா சார் உங்கள் படத்தில் ஒர்க் பண்ணுறாரு, ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறாரு, உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்? இல்லை, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. நான் அதில் கிளியராக இருக்கேன். சி, நம்ம ஒரு படத்தை எடுத்து கொடுக்குறோம், நம்ம வேலை செய்கிறோம், அவங்க வேலையை செய்ய போகிறாங்க. இது வந்து நான் எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து சில விஷ் இருக்குது. லைக் எனக்கு எப்போதுமே வந்து சில குறிப்பிட்ட சில சாங்ஸ் அடிக்கடி கேட்குற சாங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சாங்ஸை கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்குது. அந்த ஒர்க் ப்ராசஸ், அந்த மியூசிக், அந்த எப்படி அவர் ஒர்க் பண்ணுறாருன்னு பார்க்குறதா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஓகே. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.